அது எல்லாம் இருக்கே என்னுடைய தமிழ் மொழி அழிக்க தமிழ் மொழியை அழிக்கும் நோக்கத்தில் அமித்ஷா செயல்படுறாரு. எனவே அமித்ஷாவை நான் கண்டிக்கிறேன், மோடி அரசை கண்டிக்கிறேன், பாஜகவை கண்டிக்கிறேன், இந்துத்துவத்துக்கு எதிராக நான் செயல்படணும்னு அறிக்கை விடணும். கல்லூரி மங்கன் அஜித்குமார் வேலை அழிக்க விடணும், அஜித்குமார் அரசியல் எங்க நடிகர்களை அறிக்கை விடணுங்க. இன்னைக்கு ஏ ஆர் ரகுமான் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுறாங்க. ஏ ஆர் ரகுமான்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோடி அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. இளையராஜா போன்றவர்கள் வாய் திறக்கணும், ஆனால் இளையராஜாவை மன்னி மீது தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் இளையராஜா வாய் திறக்க முடியாது? நடிகர் விஜயா இருக்கட்டும், மிக அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் மிக அமைதியாக இருக்கக்கூடிய கல்லூரி மங்கன் அஜித்தும் வாய் திறக்கணும். எந்த விஷயத்திலும் வாய் திறப்பதில்லை. அஜித் கூட அஜித் பேசணுன்றோம். நீ தமிழ் மக்களை வச்சார வாழ்ற, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை படிக்கக்கூடிய அறிக்கையை ஏன் அமைதியாக வேடிக்கை பார்த்துருக்கேன்? மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திராவிட மாடல் அரசுன்னு சொன்ன உடனே கொந்தளித்த சீமான், கௌதமன், மணியரசன் அவருடைய தம்பிகள்லாம் இப்போ அமித்ஷாவுடைய டிவிட்டுக்கு என்ன எதிர்மனையாட்டிருக்காங்க. அவர் ஒரு வந்தேருன்னு சொல்ல வரேன், திரும்ப திரும்ப அப்படி வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவருமே அவர் எல்லாரையும் வந்தேருன்னு சொல்கிறாருலங்க. நாட்டு மாடு வெயில் தாங்கும், இவர் தாங்கலைன்றதை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்கீங்க. அதாவது தமிழ் மரபு இருக்காதுன்னு சொல்கிறேன், அவர் வந்தேரியா இருப்பார்னு சொல்கிறேன். சீமானே வந்தேருன்றீங்களா? அதுதாங்க நான் அவர் இப்போ இப்போ மயங்கி விழுந்தது நம்ம ஏங்க நம்ம அதான் உங்களுக்கு உள்ள உதாரணம் சொல்லிட்டேன்ல. நான் உங்களுக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம்ன்றேன், எப்படி சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? சீமான் வந்து மொழி இப்போ 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 அறிக்கை விட்டுருக்காரா, இப்போ கண்ணா அறிக்கை விட்டுருக்காரா? இப்போ அமித்ஷா விட்டு ட்விட்டர் வந்து ரெண்டு நாளாகுது, சீமான் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ் தேச துரோகிகள் என்ன சொல்லியிருக்காங்க? ஆஸ்கார் மேடையிலேயே ஏ ஆர் ரகுமான் அவர்களோட துணிச்சலாக வந்து தமிழ் வாழ்க, எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன தமிழில் சொன்னார், தாய்மொழியான தமிழில் சொன்னார். சொன்னவர் ஏ ஆர் ரகுமான். ஏ ஆர் ரகுமான் என்பது ரொம்ப முக்கியம், இந்துத்துவவாதிகள் புரிஞ்சுக்கிறணும். சொன்னவர் வந்து ஏ ஆர் ரகுமான், அவர் அரபில் பேசலை தமிழில் பேசினார். இதை சங்கிகள் புரிஞ்சுக்கிறணும். என்னுடைய மாட்டை கழுத்த இருக்கிறதுக்கு முன்னாடி வாயில் தண்ணியை ஊற்றி தடையை கொடுத்தா கழுத்த, அப்படி தான் தமிழ் மொழியை கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க மோடி அரசு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் எப்பயுமே வந்து மொழி சார்ந்த விஷயங்களுக்கு உணவுபூர்வமாக எதிர்வினை எப்பயுமே இருக்கும், அதுவும் ஹிந்தி சொன்னாலே அதுக்கு ஒரு தொடர் ஒரு வரலாற்றுத்துவமான பார்வை இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹிந்தி இம்போசிஷன்கிற விஷயம் பேசும் போகிற மாதிரி இருக்குது. அமித்ஷா அறிவிச்சுக்காரு ஆங்கிலத்தை விடுவித்து விட்டு எல்லோரும் ஹிந்திக்கு மாற வேண்டும். அவர் சொல்கிற காரணம் என்னோடய தாய்மொழி குஜராத்தி, ஆனால் அதை விட நான் முக்கியத்துவம் தரப்போகிறது வந்து ஹிந்திக்கு தாங்கிறாரு. இதை ஒரு நாட்டோட நல்லிணக்கத்துக்கு ஒரு மொழி பாலமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ் பிள்ளை சார்பா? இல்லை அவர் வந்து அவருக்கு குஜராத்தியாக இருக்கலாம், அவருக்கு வந்து ஹிந்தி பெரும்பான்மை நினைக்கிறாரு, சம சான்ஸ்கிரிட்டை பெருசாக நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. கொள்கை என்று சொல்வதை விட ஒரு ஏமாற்று செய்ய வேண்டியது இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஏமாற்று பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியா முழுமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே ரேஷன் கார்டு, இது மாதிரியான பிரச்சாரங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சி பொறுப்பு வந்துலேருந்து இது மாதிரியான செஞ்சு இந்து ராஷ்டிரம் அமைப்பது தான் அவருடைய நோக்கமாக இருந்து இது மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு முறையும் அரசுக்கு எதிராக மக்கள் கொந்தளிக்கக்கூடாது என்பதற்காக வேணும்னு திட்டமிட்டே இது போன்ற செய்திகளை இப்போ திடீர்னு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய, ஏன்னா 2019லேயே இதே வார்த்தையை 2019 பார்லிமெண்ட்லேயும் அவருடைய ட்விட்டர்லேயும் இதே செய்தியை பதிவு செஞ்சு அவமானப்பட்டார். ஒட்டுமொத்த பஞ்சாப் முழுத தென் மாநிலம் மட்டும் இல்லை, ஏதோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் மட்டும் இது இல்லை, பஞ்சாப் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களும் மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் பாய் அடக்கியிருந்தாங்க. இந்தியாங்கிறது ஒரு நாடு இல்லைங்க, முதல்ல அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இது பேசும் பொருளாக்கப்படுறது, இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை என்பது பேசும் பொருளாக்கப்படுது. இப்போ அமித்ஷா இந்தியை திணிக்கும் போது, இந்து ராஷ்டிரம் அமைக்கணும்னு சொல்லும்போது இது ஒரு பேசும் பொருளாகுது. இன்றைக்கி எல்லா மாநிலங்களையும் தென் மாநிலங்கள் முழுவதும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்தராமையா உள்ளிட்ட, பினராயி விஜயன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள், இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவர்கள் கூட மேற்கு வங்கத்தில் வங்கத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அங்குள்ள மக்களெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்திருக்காங்க. ஏன்னா தன்னுடைய மொழி அழியுதுன்னு சொல்கிறான். இன்றைக்கி நான் தமிழில் பேசுகிறேன், நீங்கள் தமிழில் கேள்வி கேட்குறீங்கன்னா இதுக்கு காரணம் 1967 தமிழ்நாட்டில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். இல்லைங்கன்னா நம்முடைய மொழி இன்றைக்கி தமிழ் அழிஞ்சிருக்கும், அழிச்சிருப்பான். ஆனால் மிகப்பெரிய ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாடு சந்திச்சிச்சு. அப்படி பார்த்தா எல்லா மாநிலங்களிலும் ஹிந்தி இருந்தால் இருக்குது, இந்திய எதிர்ப்பு இருக்குது, ஆனால் சில மாநிலங்களில் வந்து ஹிந்தி பூந்துருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் முழுமையாக ஒற்று அதனுடைய வாழை ஒட்ட நறுக்கிருக்கிறது தமிழ்நாடு தான். பக்கத்தில் போக ஸ்டேட்டில் கேரளாவில் கூட ஹிந்தி பாடத்திட்டத்தை படிக்கிறான், ஆனால் தமிழ்நாடு அப்படி அதுக்கு இடம் கொடுக்கல.
இன்றைக்கி எல்லோரும் தமிழ் மொழி வந்து இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கு காரணமே 1967 பல்வேறு தமிழர்கள் இன்றைக்கி தியாகம் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய பள்ளி மாணவர்கள் அன்றைக்கி அந்த 67 இருந்த மாணவர்கள் தன்னுடைய வகுப்பில் புறக்கணிச்சுட்டு வீதிக்கு வந்து காவல்துறையினுடைய எல்லாத்துக்கும் தாக்குதலுக்கெல்லாம் உள்ளாகி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க, தன்னுடைய படிப்பை தியாகம் பண்ணியிருக்காங்க, சிறைக்கு சென்றிருக்காங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் வந்தது? தன்னுடைய மொழியை பாதுகாக்கணும் தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நம்ம இருவருமே தமிழில் உரையாடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கு, நம்முடைய மொழி அழிக்கப்படாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா போன்றவர்கள், மோடி போன்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய ஸ்டாண்டே தான், எப்படியாவது இந்தியை வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலம் நடக்காது, அது பகற்கனவாக தான் முடியும். ஆனால் மோடி அப்பப்போது தமிழ் தொன்மையான மொழி அப்படின்னு இது அதான் ஏமாற்று வேலை தான், முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை தான். ஒவ்வொரு மொழியவும் உயர்வாக சொல்லிக்கிட்டே அந்த மொழியை கழுத்தறுப்பது தான். இப்போ உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, நான் கறிக்கடை வச்சுருக்கேன், என்னுடைய மாட்டை கழுத்தறுக்கிறதுக்கு முன்னாடி வாயில் தண்ணியை ஊற்றி தடையை கொடுத்தான் கழுத்தறு. அப்படி தான் தமிழ் மொழியை கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்காங்க மோடி அரசு. இல்லை, உண்மையை சொல்கிறேன் நான். இப்போ மாடு அறுக்கிறதுக்கு முன்னாடி வாயில் தண்ணி ஊற்றுவேன், லைட்டை அந்த தொண்டையை தடை கொடுப்போம், அப்புறம் தான் கழுத்தை அறுப்போம். இதைத்தான் மோடி செய்கிறார். ஒவ்வொரு மொழிக்கும் அங்கங்கே போயிட்டு அசாம் போனால் அந்த மொழியை பெருமையாக சொல்வது, வங்காளம் போனால் அந்த மொழியை பெருமையாக சொல்வது, கேரளா போனால் அந்த மொழியை பெருமையாக சொல்வது, தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ்நாட்டு தமிழ் தொன்மையான மொழின்னு சொல்வது. இதெல்லாம் எந்த அடிப்படையில்னா மாட்டை கழுத்து அறுப்பது போல தான். அப்போ மொழியில் கொலைச்சி தான் சொல்கிறீங்க? மொழியை கொலை செய்வதற்கு நோக்கம் அதான் நடந்துகிட்டு இருக்கு. மொழிக்கு தண்ணி ஊற்றுவது போல மொழியினுடைய கருவை இருப்பதற்கான முயற்சி தான் இது. ஏன் ஒவ்வொரு மொழி, ஏன் அந்தந்த தேசிய மொழிகளில் அந்தந்த மக்கள் அந்தந்த தேசிய மொழியில் பேசிட்டு போகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆங்கிலம் ஆல்ரெடி ஏற்கனவே பொதுமொழியாக இருக்குல்ல, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க மொழி தானே. இப்போ புதுசாக இந்திய தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? இளையராஜா ஏஆர் ரகுமானோட ட்விட்டரும் ஒரு பேசும் பொருள் மாதிரி இருக்குது. அவர் தமிழனுங்கன்னு சொல்லிட்டு ஒரு இழா குறைக்கக்கூடிய ஒரு அந்த சூழல் மாதிரியான ஒரு தமிழ் எண்ணெயை போட்டு படம் போட்டிருக்காரு. அது ஒரு பேசும் பொருளாக இன்றைக்கு மாதிரி இருக்குது. பிஜேபிக்காரெல்லாம் கூட அதுக்கு எதிராக பேசிக்கிட்டு, இது எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமன் அவர்களுடைய அந்த ட்விட்டர் நம்ம வரவேற்கிறோம். குறிப்பாக இந்த நேரங்களில் பிரபலங்கள் எல்லாம் வெளியே வரணும், தன்னுடைய மொழியை பாதுகாக்கக்கூடிய அந்த தேவையை உணர்ந்து வெளியே வந்து பாஜகவுக்கு எதிராக வெளிப்படையான குரல் எழுப்பணும். அப்போ தான் அது வெகு மக்கள்கிட்ட போய் சேரும். சும்மா நான் சினிமாவில் வந்து மொழிக்காக பேசுகிறேன்னு சொல்லி நடிகர்கள், குறிப்பாக அது ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள்லாம் பேசுவதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பாஜக எதிர்த்து பேசுவதற்கு தயாரா? நீ உண்மையிலே ஹீரோனா, இன்றைக்கி பாஜக எதிர்க்கணும், அமித்ஷாவுடைய ட்வீட்டுக்கு எதிராக செயல்படணும். ஏன்னா அதாவது ஆஸ்கார் மேடையிலேயே ஏஆர் ரகுமான் அவர்களோட துணிச்சலாக வந்து தமிழ் வாழ்க, எல்லா புகழும் இறைவனுக்குன்னு தமிழில் சொன்னார். அவர் நினச்சிருந்தா வேறு மொழியில் சொல்லியிருக்கலாம், ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கலாம், வேறு மொழியில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன எந்த மொழியில் சொன்னார்? தன்னுடைய தாய் மொழியான தமிழில் சொன்னார். சொன்னவர் ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் என்பது ரொம்ப முக்கியம், இந்துத்துவவாதிகள் புரிஞ்சுக்கிறணும். சொன்னவர் வந்து ஏஆர் ரகுமான், அவர் அரபில் பேசலை, தமிழில் பேசினார். இதை சங்கிகள் புரிஞ்சுக்கிறணும், சரிங்களா? உண்மையிலே ஹீரோன்னு சொல்லக்கூடிய நடிகர்கள்லாம் வெளியே வரணும். இந்த நேரத்தில் வெளியே வந்து அமித்ஷாவுக்கு எதிரான கண்டன குரல் எழுப்பணும், மோடிக்கு எதிரான பாஜக எதிரான கண்டன குரல் எழுப்பணும். தமிழ் மொழிக்காக மீண்டும் ஒரு போர் இங்கே தேவைப்பட்டால் அதை முன்னின்று நடத்துவதற்கு அனைத்து பிரமுகர்களும் வெளியே வரணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி அரசியல் தலைவர்கள்லாம் எதிர்ப்புடுத்துட்டாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சி தலைவர் கே.எஸ் அழகிரி உள்ளிட்ட அதே மாதிரி தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர், அவர் தேசிய கட்சி தான். அது சித்தராமையை பேசியிருக்காரு, அது தேசிய கட்சி தான். காங்கிரஸ் என்பது ஒரு தேசிய கட்சி தான், ஆனால் தேசிய மொழின்னு சொல்லாதான்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமான, தேசிய கட்சி சொல்கிறாங்க. இப்போ மாநில கட்சிகள் சொல்லலாம். இவங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதே மாநில கட்சிகளை அழிப்பதற்கு தான் சார். இது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாமே எதுக்குறாங்க. நீ ஸ்டாலின் கூட அறிக்கை விட்டுருக்காரு, இது வந்து மற்ற மொழிகளை வேட்டையாடக்கூடிய செயல்னு சொல்லியிருக்காரு. தமிழ் தேசியவாதி எல்லாம் தானே பேசுகிறாங்க, இதில் ஏன் பிரபலங்களை மட்டும் பேசலை அப்படிங்கிறீங்க? இன்னொன்று, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு மொழி இருப்பதை தப்புன்னு எடுத்துக்க முடியுமா? என்ன முழுசா ஒரு தேசமே இல்லைன்னு சொல்கிறோம், அப்புறம் தேசிய ஒருமைப்பாடு எப்படி வரும்? நம்ம இந்தியா என்பது இணைப்புக்கிட்ட ஒரு தேசிய மொழி வேணுங்கிறாங்க. இந்தியா என்பது ஒரு தேசமே இல்லை, அது பல்வேறு தேசியங்களுடைய சிறைக்கூடமாக தான் இன்றைக்கி இந்தியா இருக்கிறது. நம்ம என்ன சொல்கிறோம்னா பல்வேறு மாநிலங்கள் இருக்குது, பல்வேறு மாநிலங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, மொழி இருக்குது. அவர்களுடைய உரிமையை வந்து அது அந்த மொழியை அழித்து ஒரு மொழியை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இது கூட ஒரு வகையில் இனவாதம் மேடாதா? தமிழ் மட்டும்தான் பெருசு, இந்தி வேணாம். இப்போ சீமான் பேசுறது கூட சீமான்லாம் நீ கடுமையாக பேசி. இல்லை, நம்ம வந்து இந்தி ஒளியன்னு சொல்லலை, இந்தியை திணிக்காதுன்னு சொல்கிறோம். இந்திய எங்கே இங்கே ஒளி, அதாவது இந்திய ஒழிப்பும்னு நம்ம சொல்லலை, எங்களுக்கு திணிக்காதுன்னு தான் சொல்கிறோம். ஒரு மொழிக்கு எதிராக நம்ம செயல்படலை. இல்லை, உங்களுக்கு சீமானுக்கு என்ன வித்தியாசம்ன்ற? எப்படி சீமானுக்கும் உங்களுக்கு என்ன வேறுபாடு? சீமான் வந்து மொழி இப்போ அறிக்கை விட்டுருக்காரா? இப்போ கண்ணா அறிக்கை விட்டுருக்காரா? இப்போ அமித்ஷாவுடைய ட்விட்டர் வந்து ரெண்டு நாள் ஆகுது, சீமான் என்ன சொல்லியிருக்காரு?
தமிழ் தேச துரோகிகள் என்ன சொல்லியிருக்காங்க? ஓ, கௌதம் ஏதோ பேசியிருக்காரா, அறிக்கை விட்டுருக்காரா? மணியரசன் எதை தமிழ் இந்துன்னு சொன்னாரே, அடுத்து தமிழ் இந்தியான்னு சொல்லுவார். இதுதான் அவருடைய நோக்கம், இந்து இந்தியா இந்து. இதுதான் அவங்களுடைய கலா, அவங்க பண், அவங்க சொல்லக்கூடிய பண்பு தானே. ரெண்டையுமே திராவிடத்தை எதிர்க்கிறோம், அறிக்கை எதிர்க்கிறோம்ன்றாங்க. எப்படி திராவிடத்தையும் எதிர்க்கிறோம், அறிக்கை எதிர்க்கிறோம்ன்றாங்க. எங்கே இப்போ இப்போ எங்கே எதிர்த்துருக்காங்களா? இப்போ அறிக்கை வந்திருக்கா? ரெண்டு நாள் ஆச்சு, ஏன் அறிக்கை வரல? என்னுடைய அனுபவத்திலிருந்து அதே சமயத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஜெர்சி இருக்குது பார்த்தீங்களா, கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிந்து பிட்டு கிராஸ், இந்த மாதிரியான மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, வெயில் தாங்காது, உடனே மயக்கப்பட்டு விழுந்து மயக்கப்படும் அல்லது வாயில் நுரை தள்ளும். என்ன சொல்ல வரேன் சார்? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, சீமான் வந்து ஒரு கலப்புன்னு சொல்ல வரேன் சார். அது ரோமானியனோ அல்லது ஆப்பிரிக்கரோ, அவர் கிறிஸ்தவன்றா சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும். மனித வாழ்வில் மொழி கலப்பும் இனக்கலப்பும் தவிர்க்க முடியாதுன்னு சொல்ல வரேன், நாகரிகமாக சொல்கிறேன். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, வெள்ளையரோ ஏகாதிபத்தியரோ அவருடைய முன்னோர்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா கலப்பு மாடு தாங்காது, வெயில் தாங்காது. நாட்டு மாடுங்கிறாரு, நாட்டுக்காக உழைக்கிறாரு, தமிழ்னு சொல்கிறாரு, நீ அவரே கலப்பு மாடுங்கிறீங்க. இல்லை, அவர் நம்ம நாட்டுக்கு, நம்ம நாட்டு மாடு இல்லைன்னு சொல்கிறேன். அதாவது தமிழ் மரபு இருக்காதுன்னு சொல்கிறேன், அவர் வந்தேரியா இருப்பார்னு சொல்கிறேன். சீமானே வந்துருந்தீங்களா நீங்கள்? அதுதாங்க, நான் அவர் இப்போ இப்போ மயங்கி விழுந்தது நம்ம ஏங்க, நம்ம அதான் அவங்களுக்கு உள்ள உதாரணம் சொல்லிட்டல, நாட்டு மாடு எவ்வளோ வெயிலையும் தாங்குங்க, மயக்கம் விழுவாதுங்க, போய் சவால் வச்சுக்கணுமா? உடல் உபாதைனால வந்தது எப்படி சொல்லலாம்? என்ன உடல் உபாதைகள்? உன் வெயில் தாங்கலன்னு அவரே ஒத்துக்கிட்டார்ல, வெளியே வந்து சொன்னார்ல, எனக்கு வெயில் வெயில் ஏற்றுக்கலன்றாரு. ஆமாம், வெயில்னால நான் விழுந்துட்டேன், காலைல சாப்பிடலன்னாரு. நாட்டு மாடு நீங்கள் ஒரு நாளுக்குள்ள பட்டினி போடுங்க, வெயில் நிப்பாட்டுங்க, அவர் ஒரு வந்தேருன்னு சொல்ல வரேன். திரும்ப திரும்ப அப்படி வார்த்தை பயன்படுத்தாங்க, ஏன்னா அவருமே வந்து இதத்தையும் அவர் எல்லாரையும் வந்தேன்னு சொல்கிறாருலங்க. நாட்டு மாடு வெயில் தாங்கும், இவர் தாங்கலைன்றதை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன், இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, திராவிட மாடல் அரசுன்னு சொன்ன உடனே கொந்தளித்த சீமான், கௌதமன், மணியரசன், அதனுடைய தம்பிகள்லாம் இப்போ அமித்ஷாவுடைய டிவிட்டுக்கு என்ன எதிர்வினையாட்டியிருக்காங்க? இது வரைக்கும் ஏன் அறிக்கை வரலை? உடனே கொந்தளிக்கு உண்மையிலே தமிழ் மீது, தமிழர்கள் மீது பற்று இருந்தால் இந்நேரம் வீதிக்கு வந்திருக்கணும்ல, அறிக்கையாக வந்திருக்கணும்ல, ஏன் வரலை? அப்போ பங்காளிகளை எதிர்ப்பதற்கு இப்போ தயாராக இல்லைன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வருவாங்க சார், ஏன் என்னைக்கு வருவாங்க? என்னைக்கு வருவாங்க? ரெண்டு நாள் ஆச்சுங்க. அப்போ திராவிட மாடல் அரசு சொன்னோடனே உடனே எதிர்ப்பீங்க? இந்திய திணிப்போம்னா அமைதியாக இருப்பீங்களா? அவங்களும் அங்கங்கே ட்விட்டர் போட்டிருப்பாங்க, நம்ம இன்னும் சரியாக பார்க்கல. இல்லை, அறிக்கை வரலை, பத்திரிகையில் செய்தி வரலை, வீதியில் இறங்கி போராடலை, ஹிந்திக்கு எதிராக எதுவும் ஹேஷ்டேக் உருவாக்கலை, அது மாதிரியான வேலைகளை இப்போ வரைக்கும் நாம் தமிழ் கட்சி செய்யலை. தமிழ் தேசியவாதிகளும் போலியாக இருக்காங்கன்றீங்க, ஒல்லி திராவிட மாடல் பேசுகிறவங்க தான் ஏதோ இந்திய இதற்கு மாதிரி ஒரு பிம்பத்தை கிளம்பிறீங்களே. அதுதான், அதாவது 1967 இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. யார் எதிர்க்கிறா? யார் இப்போ எதிர்ப்பு எதிர்ப்புரல் கொடுக்குறது? யார் வீதியில் இறங்கி போராட்டத்துக்கு தயாராக இருப்பது யார் அப்படின்றத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாம் வீதிக்கு வரணும். ஏன்னா 1967 போல் மீண்டும் ஒரு போராட்டத்தை அமித்ஷா கும்பல் தூண்டுவதற்கு தூண்டிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக எப்படி ஏற்கனவே 1927 முறியடிக்கப்பட்ட இந்தி முறியடிக்கப்பட்டதோ அதே போல் இப்போதும் இந்தி முறியடிக்கப்படும், தமிழ் மொழி காக்கப்படும், தமிழர்களுடைய அந்த பண்பாடு பாதுகாப்பதற்காக வீதியில் இறங்கி போராடுவோம். அரசியலில் எல்லா பிரபலங்களும் பேசணுமா என்ன? பேசணும், கண்டிப்பாக பேசணும். இன்றைக்கி இலங்கையில் வந்து நடக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கிற அங்கே உள்ள பிரபலங்கள்லாம் பேசுகிறாங்க. பிரபலங்கள் பேசும்போது கூடுதலாக அது மதிப்பு உயரும். இன்னும் சொல்ல போனால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூர்யா பல்வேறு விஷயங்களை கருத்து சொல்வார், இப்போ இதுலேயும் கருத்து சொல்லுவார். விஜய் சேதுபதி வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் விஷயத்துலேயே கருத்து சொன்னவர், பாஜக மோடி அரசுக்கு அஞ்சாம கருத்து சொன்னவர். அது மாதிரி நடிகர் விஜயாக இருக்கட்டும், மிக அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் மிக அமைதியாக இருக்கக்கூடிய கல்லூரி மங்கன் அஜித்தும் வாய் திறக்கணும், எந்த விஷயத்துலையும் வாய் திறப்பதில்லை. அஜித்தை கூட சொல்லணும், அஜித் பேசணுன்றோம். நீ தமிழ் மக்களை வச்சு தானே வாழ்கிற, தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அறிக்கையை ஏன் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஏன் வேடிக்கை பார்க்கணும்? என்னைய தலைன்னு சொல்லாதன்னு சொல்வது ஒரு அறிக்கை இல்லை. நீ என்னை தலைன்னு சொல்லாத, எனக்கு அது ஒரு இதாக இருக்குது அப்படின்றது இல்லை அறிக்கை, அது அல்ல அறிக்கை. என்னுடைய தமிழ் மொழி அழிக்க, தமிழ் மொழியை அழிக்கும் நோக்கத்தில் அமித்ஷா செயல்படுறாரு. எனவே அமித்ஷாவை நான் கண்டிக்கிறேன், மோடி அரசை கண்டிக்கிறேன், பாஜகவை கண்டிக்கிறேன், இந்துத்துவத்துக்கு எதிராக நான் செயல்படணும்னு அறிக்கை விடணும். கல்லூரி மங்கன் அஜித்குமார் வேலை அழிக்க விடணும், அஜித்துமா அரசியல் அறிக்கை விடணும், எங்கள் நடிகர்களை அறிக்கை விடணுங்க. அப்புறம் யாருடைய படத்தில் நீ வாழ்கிற? மக்கள் படத்தில் வாழ்கிற, மக்களுக்கு நெருக்கடி படமாக நீ பேசணும்ல, மக்களுக்கான தலைவர்னா மக்களுக்காக பேசணும், எல்லா நடிகர்களும் பேசணும்.
ரஜினிகாந்த் வாய் திறந்து பேசணும். அவருடைய மொழி எந்த மொழியாக இருக்கட்டும், வாயை திறந்து பேசணும். அந்த மொழிகள் அழிக்கப்படாமல் தமிழ் மொழியை பாதுகாப்பதற்கு ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு தேசியங்களுடைய அந்தந்த மொழிகள் பாதுகாக்கப்படணுங்க. நம்ம இந்தியை ஒழிக்கணும்னு சொல்ல வரல, இந்தியை அழிக்கணும்னு சொல்ல வரல, அந்தந்த தேசிய இனங்கள் அந்தந்த தேசிய மொழிகளை பாதுகாக்கணும். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பாஜகவை தனிமைப்படுத்தணும். இன்றைக்கி ஏஆர் ரகுமான் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. ஏஆர் ரகுமான்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடி அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இளையராஜா போன்றவர்கள் வாய் திறக்கணும், ஆனால் இளையராஜாவை மண்ணின் மீது தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஏன் இளையராஜா வாய் திறக்க மாட்டேங்கிறாரு? அவருடைய பாட்டுக்கு காப்புரிமை கேட்பார். ஏன் இதுக்கு நீ தமிழ் மொழிக்கு கேளு, மொழிக்காக வெளியே குரல் கொடுக்கணும். இளையராஜா உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் இன்றைக்கி குரல் கொடுக்கணுன்றது எங்களுடைய கருத்து.